ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஆயிஷா. எல்லோரும் நல்லாயிருக்கேங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராங் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட். அதாவது ரெண்டு உணவுப் பொருட்கள் இருக்குது, அது வந்து தனித்தனியாக நம்ம கெடுக்கும்போது அதோடய குணங்களும் வீரியங்களும் ஒன்றா இருக்கும். பட் ஒரு ராங் காம்பினேஷனில் இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு உடம்பில் நிறைய தொந்தரவுகள் அது ஏற்படுத்தும். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து அது வந்து நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியாமல் ரிப்பீட்டடாக அதை பண்ணி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்படுத்துது. இப்போ ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட் ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன். இது எதனால் ஏற்படுத்துனே தெரியாமல் அதை வந்து அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான் அதுக்கு காரணன்றது தான் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கிறது இந்த பாலும் பழமும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது வந்து காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்களே, இது என்ன நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இது தப்பு தான். ஏன்னா பாலுன்றது அதுக்கு ஒரு டைஜஷன் டைம் இருக்குது, அது வந்து ஆல்ரெடி ஹெவி டு டைஜஸ்ட். அது கொஞ்சம் அதே மாதிரி பழம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து எடுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட டைஜஷனை ஓவராலாக அது வந்து ஹேம்பர் பண்ணும், அதாவது பாதிக்கும். செரிமான சக்தி வந்து பாதித்தாலே கண்டிப்பாக வந்து நமக்கு உடம்பில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து மலச்சிக்கல். அப்புறம் நமக்கு நம்ம உடம்பில் வயிறில் வந்து வயிறு உப்புசமாக இருக்கிறது, இதில் வாயு தொல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கான்செப்டை வந்து தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு இல்லை. எந்த பாலுன்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அவங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து தேங்காய் பாலும் பழமும் தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து காலம் போக போக தேங்காய் பாலுன்றது பாலுன்னு மாறிடுச்சு. சில பழமொழிகள்லாம் அந்த மாதிரி வருது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இந்த தேங்காய் பாலுன்றப்போ என்ன ஆகும்னா, தேங்காய் பால் கூட பழம் எடுக்கும்போது ரொம்ப பெரிய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா தேங்காய் பாலுன்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம பாடியை எனர்ஜெட்டிக்காக வைக்கும், அதுக்கு அதுலேயே வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது. ஸோ அடுத்து முக்கியமான ஒன்று நம்ம பார்க்குறது ரொம்ப காமனாக அப்படின்னா, நான்வெஜ் எடுத்து அதில் வந்து பொட்டேட்டோஸும் சேர்த்து சாப்பிட்றது. நான்வெஜ் ஆல்ரெடி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி பொட்டேட்டோஸை உருளைக்கிழங்க வந்து ரிச் இன் கார்போஹைட்ரேட். இது ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி நம்ம எடுத்தோன்னா நம்ம டைஜஷன் 100% பாதிக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இப்போது சண்டே வந்து நான்வெஜ் எடுப்போம். நான்வெஜ் குழம்புல சில அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கும் போட்டு கொடுப்பாங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றது. பட் அதில் அன்றைக்கி லஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஈவினிங் வரைக்கும் நம்ம படுற கஷ்டம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒன்ஸ் அண்ட் ஆல் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இஃப் கேஸ் நம்ம தெரியாமல் தூங்கிட்டோன்னா, அடுத்து நீங்கள் தூங்கி எந்திரிக்கும்போது அந்த சண்டே ஈவினிங் பார்த்தா ரொம்ப உடம்பு அசதியாக இருக்கும், ரொம்ப பாடி பெயினாக இருக்கும், சிலருக்கு தலைவலி வரும். ஏன்னா இந்த டைஜஷன் ப்ராப்ளம்னால தான் இதெல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, இந்த தவறை பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹெவி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து ஃப்ரூட்ஸ் சலாடு எடுக்கிறது இல்லை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட் வரும். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வந்து சில ஃப்ரூட்ஸில் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள். என்ன ரீசன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டோன்னா நம்ம டைரெக்டாக ஸ்டொமக்கில் இருந்து இன்டெஸ்டைனுக்கு அது ரீச் ஆகிற டைம் ரொம்ப கம்மி தான், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி வந்துடும். அது கூட ஃபஸ்ட்டு நம்ம ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டோன்னா என்ன ஆகுனா, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப நேரம் நம்ம வயிறுலேயே இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ரொம்ப நேரம் வயிறில் இருந்தால் என்ன ஆகுனா, அந்த ஆசிடிக் செக்ரேஷன்லாம் சேர்ந்து அதோட தன்மையே மாறி அது கெட்டு போய் நமக்கு உடம்புக்கு என்ன தேவையான நியூட்ரன்ஸோ அது கிடைக்காம அது அப்படியே போயிடும். ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்து யூஸே இல்லாமல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் டிஸ்கம்ஃபர்ட்டும் ஏற்படுத்தும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஹெவி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ் சலாட்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. நான் ரொம்ப முக்கியமாக என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்டை வந்து சலாடாக என்றைக்குமே எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் தான் அலோடு. இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா, ஆரஞ்சு மட்டும் சாப்பிடுங்க. ஆப்பிள்னா ஆப்பிள் மட்டும், பொமக்ரானட்னா அது மட்டும், சிங்கிள் ஃப்ரூட் தான் அலோடு. காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் வந்து என்றைக்குமே அட்வைசபிளே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ அது தனித்தனியாக நீங்கள் எடுக்கும்போது தான் அதோடய தன்மை வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்க்கும்போது, நமக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றது, இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு இப்போ பசிக்குதுன்னா நம்ம வயிறில் வந்து ஒரு ஆசிட் செக்ரேஷன்லாம் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஆசிட் செக்ரேஷன் இருக்கும்போது நல்ல பசி எடுக்குது அப்படின்றப்போ தண்ணி குடிச்சாச்சுன்னா என்ன ஆகுனா, அந்த ஆசிட் செக்ரேஷன் அல்கலைனாக மாறிடும். அப்போது நமக்கு அந்த ஆசிட் செக்ரேஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம போடுற ஃபுட்டு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் அதை அல்கலைன் ஆக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து டைஜஷன் ஆகாது. அப்போ அங்கேயுமே டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலாமனா, ஆல்ரெடி நமக்கு வந்து 3/4 ஆஃப் ஸ்டொமக் தான் சாப்பிட அலௌடு, அதாவது முக்காவாசி ஸ்டொமக்கு நமக்கு சாப்பிடலாம், கொஞ்சம் வந்து கேப்பை விடணும். எதுக்காகனா அப்போ தான் அங்கே டைஜஷன் ப்ராப்ளம் நடக்கும். அதுலேயும் நீங்கள் தண்ணி போட்டு நிரப்பிட்டீங்கன்னா அப்போ அங்கேயுமே வந்து கன்ஃபியூஷன் நடக்கும். அப்போ எப்போ தான் தண்ணி குடிக்கிறது அப்படின்னா, ஒன்று சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நல்லா உங்களுக்கு எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி குடிங்க. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லோரும் நான் பார்த்த வரைக்கும் நைட்டு தயிர் எடுப்பாங்க நிறைய பேர். இந்த நைட்டு தயிர்ன்றது கண்டிப்பாக வந்து அட்வைசபிளே இல்லை. தயிர் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும் டைஜஸ்ட் ஆக. அதுவும் நீங்கள் நைட்டு வந்து நமக்கு ஆயுர்வேத கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா வாதப்பித்த கஃபத்தினால தான் நம்ம பாடி வந்து ஆயிருக்கு இல்லையா. இந்த மூணு தோஷங்களும் நம்ம பாடியில் இருக்குது. இந்த கஃபத்துக்கு உரிய டைம்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான். அதே மாதிரி இந்த கர்டும் என்னென்னா அதுவும் வந்து கஃபம் நிறைஞ்சது தான். ஸோ இது ரெண்டுமே வந்து கஃபம் ப்ரெடாமினாக ஆகும்போது நம்ம பாடியில் தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படுத்தும். கஃபம் வந்து அதோட சமநிலையில் இருந்தால் தான் அதோடய வேலையை அவளுக்கு அதுக்கு செய்ய முடியும். இது ரொம்ப எக்ஸசைஸ் விஷேட் ஆகிடுச்சுன்னா கஃபத்தினால ஏற்படுற தொந்தரவுகள் வந்து அடுத்த நாள் காலையிலேயே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும், இல்லை தலைவலி இருக்கும், தீராத தலைவலி இருக்கும். இந்த மாதிரி கஃபம் ரிலேட்டடான டிசீசஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நைட் டைம் தயிர் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. கண்டிப்பாக இந்த போஸ்ட் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரான ஹெல்த்தி ஃபுட்டை வந்து கடைப்பிடிக்க பாருங்கள். தேங்க்யூ.